அனைவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். லூக்கா 17வது அதிகாரத்தில் இயேசு ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்ட ரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களுடைய ஜபம் இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும். வேறு எந்த ஒரு ஜபத்தையும் அந்த இடத்துல அந்த குஷ்ட ரோகமுள்ள மனிதர்கள் செய்யவில்லை. அந்த எனக்கு இறங்கும் என்று சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் அவர்களுக்கு இறங்கினார். அவர்களை பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தம் திரும்பி போனார்கள். ஆனால் ஒரே ஒரு சமாரியனாய் இருந்தவன் அவருடைய பாதத்தில் முகங்குப்புற விழுந்து அவரை ஸ்தோத்திரம் செலுத்தினான். இதுதான் கிறிஸ்து இயேசு நமக்குள்ளாய் விரும்புகிற காரியம். நன்றி இருதயம் ஒவ்வொருத்தருக்குள்ளே நமக்கு இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு செய்கிற எல்லா நன்றி செலுத்துறவர்களாக இருக்கணும். மனுஷர்கள் உங்களுக்கு செய்கிற எந்த காரியம் வந்தாலும் நீங்க நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இந்த அன்னியனே ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி கர காணுமே என்று சொல்லி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஒரு சமாரியனாகிய மனிதனுக்கு என்ன பண்ணுகிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார், ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ரட்சிப்புக்கு ஊடாக இருக்கிற பாவம் மீட்பை கொடுக்கிறார். அந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தினால சகலவற்றையும் அவனுக்கு கொடுக்கிறார். இந்த 9 பேரும் நன்றி இருதயம் இல்லாதவர்களாய் இருந்தபடியினாலே அந்த ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாய் வெறும் இயேசு கிறிஸ்துவினால பெற்று அந்த சுகத்தோடு போய்விட்டார்கள். ஆனால் இந்த மனிதனோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்களை சுமந்தவனாய் திரும்பி சென்றான். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, உங்களுக்கு யார் என்ன செய்திருந்தாலும் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் நமக்கும் குடும்பத்திற்கும் பூரணமாய் கிடைக்கும். ஆமேன்.